வணக்கம் மக்களே, இன்றைக்கி அந்த வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று பார்த்தீங்கன்னா வந்து 2021 ஐபிஎல்லோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 1000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 292 பேர் தான் வந்து செலக்ட் ஆனாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீமும் வந்து பிளேயர் வந்து சூஸ் பண்ணாங்க நேற்று ஆக்ஷனில். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன், எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எந்தெந்த டீமுக்கு போயிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த பிளேயர்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து பெட் பண்ணியிருக்காங்க, அதேமாதிரி சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து போயிருக்காங்க, அந்த பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து கரெக்டானு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் தான், ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் தான். ஸோ இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் வந்து நான் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சி ஸ்மித்து, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிட்டானாரு. ஸோ அவர் வந்து ஆர்ஆருக்கு வந்து கேப்டனாக இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போன ஐபிஎல் வந்து ரிலீஸ் ஆனார். ரிலீஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே போயிருக்காருன்னா டிசிக்கு போயிருக்காரு. டிசியில் பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு வந்து 2.2 crores வந்து பெட் ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சமே கம்மி தான் நினைக்கிறேன் அதுங்க ஆர்ஆருக்கு, அது வந்து ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கம்மியான ப்ரைஸ் தான் போயிருக்காரு. ஸோ மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து டிசியில் பார்த்தீங்கன்னா வந்து கோச் வந்து ரிக்கி பாண்டிங் தான். ஸோ அதே மாதிரி கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து யங் கேப்டன்ஸ் தான், டீமும் எங்கள் டீம் தான். இப்போ தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, லைக் அஸ்வின் மாதிரி, தவான் மாதிரி. அதே மாதிரி இப்போ ஸ்டீவ் ஸ்மித் தான் ஆட் ஆகிட்டார் அதில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேப்டன் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயராக இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து டீம் வந்து ஸ்டீவ் ஸ்மித் மேலே வந்து பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து டிசி போயிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஷகீபு, ஷகீபுல்லாசன் பார்த்தீங்கன்னா வந்து போன ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷனுக்கு வந்தார், பட் சோல்ட் ஆகலை. இந்த வாட்டி வந்து சோல்ட் ஆகிட்டார். எந்த டீம்னா கேகேஆருக்கு. இவர் வந்து கேகேஆருக்கு முன்னாடி ஆடிருக்காரு, அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆடிருக்காரு. ஸோ இவர் வந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டரு, நல்லாவே பேட்டிங்கும் பண்ணுவார். 2019 ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இவர் வந்து சூப்பராகவே ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டீமுக்கு வந்து அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து தரலை. இருந்தாலும் நம்பிக்கையாக வந்து கேகேஆர் வந்து திருப்பி வந்து ஷகீபுல் ஹசனை வந்து டீமுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3.25 crores வந்து கேகேஆருக்கு வந்து போயிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். ஸோ இவர் வந்து எதிர்பார்த்தது தான், இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து ப்ரைஸ் வந்து போவார்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கே வந்து இவர் தான் வந்து அதிகமான ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெட்டானாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டீம் வந்து அடிச்சிட்டாங்க, ஒன்று வந்து சிஎஸ்கே, ஒன்று ஆர்சிபி. ஸோ ரெண்டு டீம் தான் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ்வெலுக்கு வந்து அடிச்சிட்டாங்க. ஆக்ஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து ரெண்டு டீமுமே வந்து ஆல்ரவுண்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர போட்டியாக தான் இருந்தது, எந்த டீம் வந்து மேக்ஸ்வெல் போவார்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து அவர் போயிட்டாரு. எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 14 crores வந்து போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து மில்லியனர், அது டக் உடனே வந்து போயிட்டார் அவர் 14 crores. ஸோ மேக்ஸ்வெல் 14.35 crores வந்து ஆர்சிபி வந்து எடுத்துட்டாங்க. ஒரு நல்லாவே வந்து ஆல்ரவுண்டர் அவர். அதே மாதிரி வந்து ஐபிஎல்க்கு வந்து போன வாட்டி சரியாக ஆடலை, ஆனால் ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து செம்மையாக ஆடுவார். அந்த ஃபார்ம் வந்து இந்த ஐபிஎல்க்கு வந்ததுன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும், அது பார்ப்போம் எப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மோயின் அலி. மோயின் அலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் பார்த்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். போன டெஸ்ட்லையும் சரி, சென்னை பிச்சில் வந்து நல்லாவே பண்ணுறாரு. ஸோ அது காரணமாகவே வந்து சென்னை வந்து டார்கெட் பண்ணாங்க, ஒன்று மோயின் அலி இல்லை மேக்ஸ்வெல்னு சொல்லிட்டு. மேக்ஸ்வெல் வந்து சோல்ட் ஆனதால் பார்த்தீங்கன்னா மோயின் அலி மட்டும் டார்கெட் வச்சாங்க. ஸோ மோயின் அலி பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து வந்துட்டார். இப்போது அவர் பார்த்தீங்கன்னா வந்து 8 crores வந்து சிஎஸ்கே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு பெட்டிங்னா நான் சொன்னேன் சிஎஸ்கேக்கு மோயின் அலி. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் தேவைப்படுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிங்கர் ஸ்பின்னரும் தேவைப்படுது ஹர்பஜன் சிங் போனதால். ஸோ கண்டிப்பாக மோயின் அலி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து சிஎஸ்கேக்கு வந்து இருப்பார். ஸோ நல்ல பெட்டு சொல்லுவேன் இந்த சிஎஸ்கேக்கு இது மொயின் அலி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோரிஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மோரிஸ் பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் டிசப்பாயின்ட் வந்து இந்த ஆக்ஷனில், ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹையஸ்ட்டாக வந்து பெட் பண்ண பிளேயரு. கிட்டத்தட்ட வந்து 16 crores வந்து இவர் வந்து போயிருக்காரு, 16.25 crores வந்து போயிருக்காரு. அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வந்து அவள் வந்து ஒர்த்து கிடையாது 16.25 crores. ஏன்னா வந்து போன வாட்டி ஆர்சிபிக்கு வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரல, வெளியமிச்சிட்டாங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய மேட்சும் ஆடலை ரீசெண்டாக அவர். பேட்டிங் வந்து சுத்தமாக வரல இப்போ அவருக்கு, பவுலிங் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 16.25 crores ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆர்ஆர் வந்து எடுத்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஆர்ஆருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பவுலர் தான் அவருக்கு இருக்காங்க, ஆர்ச்சர் மட்டும் தான் இருக்காங்க, வேறு ப்ரொஃபஷனல் பவுலர் இன்டர்நேஷனல் பவுலர் யாருமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பவுலர் தேவைப்படுது, அதனால தான் அந்த மோரிஸை வந்து ஆப்ஷனாக வந்து எடுத்தாங்க. ஸோ அவர் வந்து அதிகமான பெட்டாக போயிருக்காரு இந்த ஆக்ஷன் ஐபிஎல்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே. சிவம் துபே பற்றி சொல்லணும்னா போன ஐபிஎல் ஆர்சிபிக்கு ஆனார், அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் தரேன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளே பெட் பண்ணாங்க, இவங்களை பெட் பண்ணி வந்து 4.4 crores வந்து திருப்பி வந்து ஆர்ஆரே எடுத்துட்டாங்க, ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுறது சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஆடம் மிலான். ஆடம் மில்லன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பவுலர், ரீசெண்ட்டு ஃபாஸ்ட் பவுலர் நியூசிலாண்டுக்கு. அதே மாதிரி வந்து இதை வந்து யார் எடுத்தாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் எடுத்தது வந்து ஒரு ஆச்சரியம் இல்லை, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பவுலர் வந்து தேவைப்படுது, ஸோ மலிங்கா இல்லாத காரணத்தினால. ஸோ அதனால் ஆடம் மில்லன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. இவர் வந்து 3.25 க்ரோஸ்க்கு வந்து மும்பைக்கு வந்து சோல்ட் ஆகிட்டார். அடுத்து யாருன்னா வந்து ஜே ரிச்சர்ட்சன். ஜே ரிச்சர்ட்சன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐபிஎல்ல வந்து நல்லாவே வந்து ஒரு டாப் ஓவர் வந்து எதிர்பார்க்கப்பட்டது, கண்டிப்பாக அதே மாதிரி வந்து டாப் போயிட்டாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு வந்து பெட் பண்ணப்பட்டார். அதே மாதிரி வந்து இவர் வந்து ஒரு நல்ல ரீசெண்டான சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர், சவுத் ஆஃப்ரிக்கன் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர், நல்லாவே டெஸ்ட் பவுலிங்கில் செமையாக பண்ணுறாரு இப்போ ரீசெண்டாக. ஸோ அதை பார்த்து வந்து பஞ்சாப் டீம் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட அதிகமான காசு இருக்குது, ஈஸியாக வந்து அவங்களால பெட் பண்ணி நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸை வந்து வாங்க முடிச்சு இந்த ஆக்ஷனில். அடுத்து வந்து குண்டன் லைன். குண்டன் லைன் பார்த்தீங்கன்னா வந்து மும்பையில் வந்து போன வாட்டி ஆடினார், அப்புறம் வந்து மும்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா மும்பை எடுத்துட்டாங்க. ஏன்னா என்ன ரிலீஸ் பண்ண அமௌண்ட்டை விட பார்த்தீங்கன்னா வந்து டபுள் மடங்காக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது காரணம் என்னென்னா வந்து வேறு வழியில் ரிலீஸ் பண்ணி தான் அவனை யாருன்னா ஒரு பேரில் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் வந்து ஆக்ஷன் தரும்போது வந்து அவங்களே வந்து 5 கோடிக்கு வந்து திருப்பி வந்து குண்டனையில் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா ஷாருக் கான். ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தன்மையை சேர்ந்த பேட்ஸ்மேன் தான் அவர். ஸோ இந்த முஸ்தஃபை டாஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆக்ஷனில் ஐபிஎல் வந்து செலக்ட் ஆகிறது கண்டிப்பாக சொல்லிட்டு வந்து ஒரு எய்மில் வந்து இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து செலக்டும் ஆகிட்டார் அவர், அதிகமான ப்ரைஸுக்கும் போயிட்டார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து 5.25 க்ரோஸ்க்கு வந்து பஞ்சாப் டீம் வந்து வாங்கியிருக்காங்க இவரை. ஸோ ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் வந்து அடுத்த பிளேயர் வந்து அதிகமான ப்ரைஸ் வந்து போயிருக்காரு இப்போ இவர். கண்டிப்பாக வந்து இந்த ஐபிஎல் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அடுத்து வந்து கிருஷ்ணப்பா கௌதம். கிருஷ்ணப்பா கௌதம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், ஏன்னா வந்து அது வந்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க அவரை. போன ஐபிஎல் ஆர்ஆர் இருந்தார், அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஆர்ஆர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அவர் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியம் தான், ஏன்னா 9.25 க்ரோஸ்க்கு வந்து அவர் வந்து பெட் பண்ணியிருக்காங்க. 9.25 க்ரோஸ்க்கு கிருஷ்ணப்பா கௌதம்லாம் ஒர்த்தே கிடையாது சத்தியமாக. போன வாட்டி நம்ம கேதார் ஜாதவ் வாங்கின மாதிரி 8 கோடிக்கு வாங்கிட்டு அவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்களா, அதே மாதிரி வந்து இது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் வந்து பழைய மாதிரி இருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும். ஸோ 9.25 க்ரோஸ்ன்றது அந்த அளவுக்கு கௌதமுக்கு வந்து ஒர்த்து கிடையாது சத்தியமாக, அவ்வளோதான் சொல்லு நான். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கெயில் ஜேசன். கெயில் ஜேசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்லவே வந்து பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டுமே பண்ணுவார் அவர். அதே மாதிரி வந்து இவங்க வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா ஆர்சிபி. இவரும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து பெட் பண்ணப்பட்டிருக்காங்க, இதில் 15 கோடி வந்து இவருக்கு வந்து பெட் பண்ணப்பட்டிருக்காங்க, அது வந்து ஆர்சிபி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பிளேயர் மெயின் பிளேயர் வாங்கியிருக்காங்க, ஒன்று வந்து மேக்ஸ்வெல், இன்னொன்று வந்து ஜேசன் ராய், ரெண்டுமே சேர்த்து 30 கோடி வந்துருச்சு. மீதி இருக்க 9 கோடியிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாம் கரன் பார்த்தீங்கன்னா வந்து போன இதாக வந்து ஆர்ஆர் இருந்தார், அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக டிசிக்கு வந்துட்டார். டிசிக்கு பார்த்தீங்கன்னா 5.5 க்ரோஸ்க்கு வந்து வாங்கிட்டாங்க. நல்லாவே வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அதே மாதிரி நல்லாவே பேட்ஸ்மேனும் பண்ணார், கொஞ்சம் வந்து பவுலிங் நல்லா போடுவார் அவர். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ரெய்லி மிரத் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். இவர் பார்த்தீங்கன்னா வந்து 8 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. யாருன்னா இவர் நியூசிலாந்து பஞ்சாப் டீம் வாங்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா வந்து 8 கோடிக்கு வந்து ரெய்லி மிரத் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து அதிகமான அமௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பெரிய பெரிய பிளேயர்ஸ் பெரிய பெட் பண்ணி அதிகமான அமௌண்ட் தான் வாங்கியிருக்காங்களே. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 க்ரோஸ் கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஆக்ஷன் முடியும் போது. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து பியூஷ் சாவ்லா பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் போயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டாக கிடையாது, ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ராகுல் சஹர் மட்டும்தான். அதனால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் தேவை சொல்லிட்டு சாவ்லா வந்து மும்பை இந்தியன்ஸ் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புஜாரா வந்து ஃபஸ்ட் டைமாக 9 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து சென்னை டீமுக்கு வந்து வந்துட்டார். எடுத்து எதுக்கு எடுத்தாங்க இவரே சொன்னார், பாலாஜி சொன்னார் இது மாதிரி வந்து அவர் ஆடின கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும் சொல்லிட்டு தான் வந்து எடுத்தாங்களே ஒரு டெஸ்ட் பிளேயரை வந்து T20. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹர்பஜன் சிங் வந்து எஸ்ஆர்ஹெச் போயிட்டாரு. நம்ம கேதார் ஜாதவ் பார்த்தீங்கன்னா வந்து அவரும் எஸ்ஆர்ஹெச் போயிட்டாரு. சாம் பில்லிங்ஸு அவரும் எஸ்ஆர்ஹெச் போயிட்டாரு. அதே மாதிரி வந்து இமேஷ் ஜாதவ் பார்த்தீங்கன்னா வந்து டிசி எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து மற்ற டீமுக்கு போனது, அதாவது சென்னை பிளேயர் சொல்கிறது பியூஷ் சாவ்லா ஹர்பஜன் சிங் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க டீமுக்குலாம் போயிட்டாங்க அவங்களே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து ஒரு பிளேயர் வந்து இவர் வந்து எந்த டீம் போவார் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க, அதாவது வந்து நம்ம டெண்டுல்கரோட சன் சச்சின் டெண்டுல்கர் வந்து சாரி இவர் அர்ஜுன் டெண்டுல்கர் வந்து எந்த டீம் போவார் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சோல்ட் ஆகலை, அப்புறம் செகண்ட் செட் ஆஃப் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக தான் சோல்ட் ஆனார். அது ஒரு ஒரு டீம் சோல்ட் ஆகிட்டார். அந்த எந்த டீம்னா வந்து தெரிஞ்ச விஷயம் தான், எந்த டீம் போவார்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸ் வந்து சோல்ட் ஆகிட்டார்.
ஸோ எதாவது பேசி வச்சு பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அது முன்னாடி தெரிஞ்சிச்சு அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு ஆக்ஷன் வரும்போதே வந்து மும்பை தான் போவார்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நடந்தது இந்த ஆக்ஷனும். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து 6 பிளேயர் எடுத்திருக்காங்க. 6ல பார்த்தீங்கன்னா 3 வந்து மெயினாக வச்சிருக்காங்க, மீதி 3 வந்து ஒரு பேக்கப் மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்களே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நடந்த ஐபிஎல் ஆக்ஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ், எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீம் போயிருக்காங்க, எவ்வளோ வந்து பெட் பண்ணப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஹையஸ்ட் பிட் பண்ண பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கா இல்லைன்னா வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீமோட டீம் லெவல் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் என்னென்னு. பை பாய்.